ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேதாந்தா கம்பெனியோடைய டிவிடெண்ட் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த கம்பெனி அந்த எவ்வளோ டிவிடெண்ட் கொடுத்துருக்குறாங்க, எப்போ ரெக்கார்டட் டேட்டு, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கம்பெனியோட ஒரு அவுட்லைன் பார்த்துட்டு ஃபர்தர் டார்கெட் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ரெகுலராக போகிற வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வேதாந்தா லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு நிறைய டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்குற ஒரு கம்பெனி. ஸோ ஸ்டெர்லைட் காப்பர் இதெல்லாம் வந்து அவங்களோட தான் ஒரு மேஜர் மேனுஃபேக்சரர் இன்வால்வ், ஓகேங்களா. ஸோ இந்த கம்பெனி வந்து ஒரு மார்க்கெட் கேபிடலைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 94,000 crores மார்க்கெட் கேபிடலைசேஷன் இருக்கு. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ஒரு 253 rupees இருக்கு. இந்த இயருடைய ஹை வந்து பார்த்தீங்கன்னா 441, லோ வந்து 206. டிவிடெண்ட் ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா 17.8. ஸோ எப்படி வந்து உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் கம்பெனி வந்து ஒரு நல்ல டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்குறோ அந்த மாதிரி ஒரு நல்ல டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்குற ஒரு சூப்பரான ஸ்டாக் தான் வந்து வேதாந்தா லிமிடெட். அதே மாதிரி அதோட ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ வந்து 4.91, புக் வேல்யூ 176, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் லைக் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 32.2%, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 30%, ஃபேஸ் வேல்யூ 1 rupees. ஓகே, ஸோ இதில் வந்து கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்மெண்ட் இதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கோல் இண்டியா, என்எம்டிசி, ஸோ இதெல்லாம் வந்து இதோட ரிலேட்டடாக இருக்கிற மைனிங் அண்ட் மினரல்ஸ் செக்டரில் இருக்கிற ஒரு கம்பெனி. இதோட கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 69.69% வந்து ப்ரொமோட்டர் வச்சிருக்கிறாங்க, 9.35% எஃப்ஐயும், 11.60% வந்து டிஐயும் வச்சிருக்கிறாங்க. பப்ளிக் கிட்ட ஒரு 9.13% ஷேர் வந்து பப்ளிக் கிட்ட இருக்கு, ஓகேங்களா. ஸோ இந்த கம்பெனியோட சார்ட்டை பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் சொல்லணும். ஸோ என்ன அப்படின்னா, ரீசெண்டாக அந்த கம்பெனி வந்து 19.5 rupees வந்து டிவிடெண்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டிவிடெண்டுக்கு ரெக்கார்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா July 27, ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு நாளைக்கு வாங்கினா கூட யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் டிவிடெண்ட், ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இந்த கம்பெனி வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 45 rupees வந்து டிவிடெண்ட் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ரெண்டு வாட்டி இந்த பிப்ரவரி 2022 வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 10th வந்து ஒரு 31.5 rupees, மே மந்த் வந்து ஒரு 31.5 rupees ஆல்ரெடி டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது இல்லாமல் இப்போ வந்து உங்களுக்கு திரும்பி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் மே டிவிடெண்ட்டுக்கு அப்புறம் கண்டினியூஸாக ஃபாலில் இருந்திருக்கு இந்த ஸ்டாக்கு. கண்டினியூஸாக ஃபால் ஆகிட்டு வீக்லி சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி டைம் ஃப்ர
ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மேல வந்துட்டு இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இமிடியட்டான ஒரு பைவேட் லெவனே லைன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 295 கிராஸ் ஆகும்போது இன்னும் ஃபர்தரா அப்பவும் எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு இதோட பேட்டர்னே, இந்த பேட்டர்ல ஜிக்ஸாக்கா மூவ் ஆயிட்டே இருந்து அடுத்து ஒரு ஹியூஜ் ஃபால். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆஃப்டர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண டைம்ல இருந்தே உங்களுக்கு வந்து ஃபால் இருந்திருக்கு. ஸோ மேல வந்து டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டினியூஸ் ஃபால் இருந்திருக்கு ஓகேங்களா. ஸோ தான் இந்த உங்களுக்கு ஏர்னிங்ஸ் ரிலேட்டடா வரும்போது உங்களுக்கு ஃபால் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க 31 ரூபா, அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டினியூஸ் ஃபால் தான் இருக்கு. இப்போதான் அதோடைய சப்போர்ட் ஹிட் ஆகிட்டு வீக்லியில திருப்பி மேலே வந்துட்டு இருக்கு ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இதுல இருக்கிற முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்கப்பட வேண்டியது. ஸோ நெக்ஸ்ட் டார்கெட்டா உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னா, ஒன்ஸ் 295 வீக்லியில வந்து 295 கிராஸ் ஆனா அடுத்து உங்களுக்கு வந்து 431. டெய்லி டைம் ஃப்ரேம்ல வச்சு சொல்லும் போதே உங்களுக்கு வந்து, ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம்ல இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்போதான் பைவேட் லெவல ஹிட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் இது பிரேக் ஆகணும், இது பிரேக் ஆனதுக்கு அப்புறம் இமீடியட் டார்கெட்டா 293, அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 363, தென் 400 இந்த மாதிரி இருக்கு ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு மார்க்கெட்டும் சப்போர்ட் பண்ணணும், பிகாஸ் ஒரு 15,000 நல்ல லோலேருந்து மார்க்கெட் வந்து 16,500 வரணும் மேலே வந்துருச்சு. ஸோ ஃபர்தராக மார்க்கெட் சப்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல க்ரோத் இருக்கும். அப்படி இல்லைனாலுமே இந்த ஸ்டாக்கு ஒரு நல்ல டிவிடெண்ட் ஈல்டிங் ஸ்டாக்ஸை நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ இந்த டிவிடெண்ட் ஈல்டிங் ஸ்டாக்ஸில். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு கவர்மெண்ட் செக்டர், இது வந்து உங்களுக்கு ப்ரைவேட் செக்டரில் ஒரு நல்ல டிவிடெண்ட் ஈல்டிங் கொடுக்குற ஒரு கம்பெனி, நீங்கள் தாராளமாக ஹோல்ட் பண்ணலாம். ஈவன் உங்களுடைய மே லைக் மே ஹையே உங்களுக்கு திரும்பி கிடைச்சாலே உங்களுக்கு வந்து இப்போ கரண்ட்லேருந்து ஒரு 150 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா. நான் ஆல்ரெடி இன்னைக்கு தான் வாங்கிட்டேன்.
ஓகே சோ உங்களுக்கு நீங்க கண்டிப்பா ஒரு டிவிடெண்டுக்காக பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஸ்டாக் நீங்க ட்ரை பண்ணலாம். உங்க போர்ட்போலியோல இருக்க வேண்டிய ஹை டிவிடெண்ட் ஈல்டிங் ஸ்டாக் ஓகேங்களா. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி ட்ரேடிங் அக்கௌண்ட் அலைஸ் ப்ரோல ஓபன் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனை தரேன். ஸோ என்னோட வெப்சைட்லயும் அந்த லிங்க் இருக்கு. ஸோ இந்த வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங்கான ஒர்க் ஷாப் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ உங்களுக்கு சேரணும்னா அதுல எடுக்கிற நம்பர்ல உங்களுக்கு நீங்க பிங் பண்ணுங்க, கண்டிப்பா நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். அதே மாதிரி அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் அவைலபிளா இருக்கு, அதை யூஸ் பண்ணி நீங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ணலாம். யூசர் இன்டர்ஃபேஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. ஓகே சோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.